ஐயா, எனக்கு இது சந்தோஷம். ஹாய், ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விக்கி கேம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற டாப் ஃபைவ் டக்கரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இதில் சிலது தெரிஞ்சிருக்கும், சிலது தெரியாது. வாங்க மக்களே, நம்ம வீடியோ கால் போகலாம். நம்ம டாப் ஃபைவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது வந்து ரோபோ பெட்டு இருக்கணும், ஃபுல் அப்கிரேடில் பறக்கிற மட்டும் போட்டு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சைடு அந்தரமாக தொங்கும், அந்தத்தில் தொங்குற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பறக்கிற மட்டும் போட்டிங்க, அடுத்து படுக்கிற மட்டும் போட்டிங்கன்னா வந்து ஒரு சைடாக சாஞ்சிருக்கும். அது வந்து ஏன்னா நீங்கள் படுக்கிற மட்டும் போட்டுறதுனால. ஓகே மக்களே, நம்ம டாப் ஃபோரை பார்க்கலாம். டாப் ஃபோருக்கு வந்து நீங்கள் வந்து வேலெட்டு கிளிக் பண்ணி உங்களோட கேரக்டர் வந்து ஒரு சைடாக திருப்பினீங்கன்னா அதோட ஃபேஸை வந்து உங்களே பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஃபுல்லாக திருப்பிட்டு ஏன்டா என் ஃபேஸு அந்த பக்கம் பார்த்துருக்கேன்லாம் கேட்காதீங்க. ஏன்னா ஒரு சைடாக கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் தெரியும். இப்போ நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டாப் த்ரீ. டாப் த்ரீயில் வந்து என்னென்னா ஹூங்காங்கை பற்றி தான். அதாவது என்னென்னா ஹூங்காங் வந்து கேமோஃப்ளோஜின்ட்டு ஒரு பவர் இருக்குது. அதாவது அது வந்து ஒரு வரை பாம்பு கேட்குற பவரு. அதாவது பார்த்தீங்கன்னா பச்சோந்தி மாதிரி மறைஞ்சு போகிற பவரு. ஆனால் ஹூங்காங் வந்து புதராக தான் மாறும். ஆனால் ஏன் கேமோஃப்ளோஜ் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஓகே மக்களே, நம்ம டாப் டூவை பார்க்கலாம். இப்போ வந்து நான் எந்த பேக் பேக்கை எக்யூப் பண்ணிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் பேக் பேக்கில் போய் பார்த்தேன்னா, இது வந்து என்னடா இது எக்யூப் ஆகிருக்க மாதிரி கட்டுது, ஆனால் லாபியில் அது கட்டுதுன்னா அதாவது ஒரு ட்ரிக்கு. அதாவது என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த பேக் பேக்கு லாபியில் காட்டணும், முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து எக்யூப் பண்ணி ஷோ இன் லாபி கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எக்யூப் பண்ணிக்கிற பேக் பேக்கை கிளிக் பண்ணிட்டு டக்குனு எக்யூப் கொடுத்துட்டு லாபியில் காட்டுற பேக் பேக்கை செலக்ட் பண்ணுறங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எது லாபியில் காட்டுறது ஷோ இன் லாபி கொடுத்துருக்கு, ஆனால் எக்யூப் ஆகிருக்குது பாருங்கள் மாறி மாறி. ஓகே மக்களே, நம்ம டாப் பண்ண பார்க்கலாம். ஓகே மக்களே, டாப் ஒன் வந்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் தேவைப்படுது. அது உங்ககிட்ட இருந்தால் தான் பண்ண முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு வந்து ஈவெண்ட் போயிட்டு இருந்தது. அதில் வந்து சஃப் போர்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதை பஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் இது பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து டாடாய்ஸ் பண்டில் இது நிறைய பண்டில் வந்து ஓப்பன் பண்ணாமலே வச்சுருக்கேன். நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்து இந்த பாக்ஸ் வச்சுருந்தா தான் பண்ண முடியும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எது உதாரணத்துக்கு வந்து நான் இப்போ இந்த ஆண்ட்ரூ பண்டில் தொட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆண்ட்ரூ பண்டிலை தொட்டுட்டு நான் இப்போ வந்து சப்போர்ட் பண்டிலை தொடுறேன். சாரி, இது இந்த லக்கிராயர் பண்டலை கோல்ட் ராயல் பண்டலை தொட்டுட்டு நான் சப்போர்ட் பண்டலை சப்போர்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஆண்ட்ரூ தொட்டால் வந்து வருது. இப்போ வந்து நான் டாடாய்ஸ் பண்டலை தொட்டுட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ராயல் பண்டலை தொடுறேன். பார்த்தீங்கன்னா டாடாய்ஸ் வந்துட்டு போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் மாதிரி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பண்டலை கிளிக் பண்ணிட்டேன், அந்த பாக்ஸை தொட்டுட்டு அடுத்த இது தொட்டிங்கன்னா இது வந்து முன்னாடி தொட்ட பண்டல் வந்துட்டு போகுது. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ஏற்றுங்க. கிவ்அவே கொடுக்குறேன் கண்டிப்பாக. பாய் பாய்.